தொடர்ந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம், அத்தோடு தொடர்புடைய NPR, NCR போன்ற சட்டங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறித்து தெளிவாக சட்டமன்றத்திலே பலரும் பேசியிருக்கின்றோம். பலரும் பேசி ஒரு தீர்மானத்தை குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக எப்படி 6 மாநிலங்களிலே கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதுபோன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம், அதை நிராகரித்து விட்டார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயத்திலே பழைய நடைமுறை இருக்க வேண்டும், புதிதாக பெற்றோருடைய விவரங்களை கேட்டு ஆதாரங்களை கேட்கக்கூடிய நடைமுறையை 15 மாநிலங்களுக்கு மேலாக பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களிலே கூட நடைமுறைப்படுத்தப்படாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று ஒரு தெளிவான அறிவிப்பை இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். நேற்றைய அமைச்சரவையிலே அது சம்பந்தமாக பேசியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் வந்தோம். ஆனால் ஏமாற்றம்தான். இன்றும் கூட எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் பாதிப்பு இல்லை இல்லை என்று சொல்கின்றீர்களே, அஸ்ஸாமிலே நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமதுடைய குடும்பம் இன்று சந்தேகத்துக்குட்பட்டவர் என்ற அடையாளத்திலே டிட்டென்ஷன் கேம்பில் வைத்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய போரிலே பணியாற்றிய குடும்பம் இன்று டிட்டென்ஷன் கேம்பிலே சந்தேகத்துக்குட்பட்டவர்கள் என்ற டி அடையாளத்தோடு வைத்திருக்கின்றார்கள். ஏன் இப்படி எதெல்லாம் இருந்தும் கூட உங்களுக்கு விளங்கவில்லையா என்று கேட்கும்போது கூட வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தவறான பதிவுகளை சொல்கின்றார். பல்வேறு நிலைகளிலே தமிழகத்தினுடைய உரிமைக்காக வேண்டி பல விஷயங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது, அவர்கள் பரிசீலிக்கவில்லை. கடிதம் எழுதியிருக்கின்றோம், கடிதம் எழுதியிருக்கின்றோம் என்று சொல்வது போல இதற்கும் கடிதம் எழுதி விவரம் கேட்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. 2 கோடி பேருக்கு மேலாக தமிழகத்தில் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாய மக்களும் கையொப்பம் விட்டு இந்த சட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனால் இதை அனைத்தையும் புறந்தள்ளக்கூடியவர்களாக தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள். அதிமுகவுக்கே துரோகம் செய்திருக்காங்க, அம்மாவுக்கு துரோகம் செய்திருக்காங்க. இந்த சட்டங்கள் மூலமாக தொட்டில் குழந்தைகள் திட்டம் யார் கொண்டு வந்தது? மறைந்த அம்மையார் கொண்டு வந்தாங்க. அந்த தொட்டில் குழந்தையினுடைய நிலைமை என்ன? அவர்கள் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் திருப்பி அவங்கள என்ன செய்வாங்க சொல்லட்டும்? எதற்குமே அவங்கள்ட்ட இருந்து எந்த விடையும் இன்று பெறப்படவில்லை. அவர்கள் தெளிவாக எதையும் அறிவிக்கவில்லை. மத்திய பாஜக ஆட்சிக்கு அடிபணிந்தவர்களாக, பயந்தவர்களாக தமிழக மக்களையும் இந்த கட்சியையும் அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு சென்றுட்டாங்க. எனவேதான் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத காரணத்தினாலே பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நானும், அதேபோன்று மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய MLA தமீபுல் அன்சாரி அவர்களும் பதிலுரை, துணை முதலமைச்சரனுடைய நிதியமைச்சரனுடைய பதிலுரையை புறக்கணித்தவர்களாக நாங்கள் வெளியே வந்திருக்கின்றோம்.